விரைவுச் செய்திகள். கருணை கொலை செய்வது தொடர்பான 2018 உத்தரவில் சில நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வகுத்துள்ளது. நிரந்தரமாக சுயநினைவிழந்த நோயாளியை கருணை கொலை செய்வதில் மாஜிஸ்ட்ரேட்டின் ஒப்புதல் தேவை என்ற நிலை முன்பிருந்தது. அது தற்போது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான 5 பேரை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக வடமாநிலங்களில் 17 பயணிகள் ரயில்கள் தாமதமானது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், விசாகப்பட்டினத்திலிருந்து புதுதில்லி செல்லும் ஆந்திர பிரதேசம் விரைவு ரயில், மைசூரிலிருந்து சென்னை வரும் சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயில், ராணி கமலபதியிலிருந்து அஸ்ரத் நிஜாமுதீன் விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமானது. அதேபோன்று பிரதாப்கரிலிருந்து தில்லி வரை செல்லும் பத்மாவத் விரைவு ரயில், பனாரஸிலிருந்து புதுதில்லி செல்லும் காசி விஸ்வநாத் விரைவு ரயில் சுமார் 2 மணி நேரம் தாமதமானது. இதேபோன்று பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் பனிமூட்டம் காரணமாக தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டிட விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். லக்னோவிற்கு உட்பட்ட வாசிர் அசாங்கனி சாலை பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் நள்ளிரவு திடீரென இடிந்து விழுந்தது. இதில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்த மாநில மற்றும் மத்திய மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி இடிபாடுகளில் சிக்கியிருந்த 14 பேரை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக யாரும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீருக்குட்பட்ட பாரமுல்லாவில் தீவிரவாத இயக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட 5 இளைஞர்கள் நிபுணர்களின் கவுன்சிலிங்கிற்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்களை ஈர்க்கும் பணியை தீவிரவாத இயக்கங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றன. அவ்வாறு செல்லும் இளைஞர்களை மீட்கும் பணியில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தற்போது 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். நாட்டின் 74வது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசின் நினைவு சின்னமான ஆயி மண்டபம், சட்டமன்ற கட்டிடம், ஆளுநர் மாளிகை, கடற்கரை சாலையில் உள்ள தலைமைச் செயலக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் ஜொலித்து வருகின்றன. இதனை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிடுவதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கிஸால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரண்மனையில் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்கான மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிருஷ்ணன் உன்னி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் பணி சித்தோடு அரசு போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதையடுத்து அங்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே வெண்டிப்பாளையம் ரயில்வே கேட் பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 1,34,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் ஒப்படைத்தனா்.